அனைவருக்கும் வணக்கம். பெண் மைய நோக்கில் முற்போக்கு நாடக அரங்கம். இந்த இப்போ நான் பேச போகிற விஷயத்த கோர்வையாக முதல் முறையாக பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் ஓரளவுக்கு அந்த அதோடைய ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கொஞ்சம் முறையாக இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்குது. இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள நிறைய தகவல்கள் இருக்கிறது என்பதை ரொம்ப மகிழ்ச்சியாகவும், இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோடும் உங்களோட உரையாட முன்வர்றேன். இதுக்கு முன்னாடி இதில் வந்து தலைப்பில் இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக அரங்கம் அல்லது தியேட்டர், அதுக்காக தான் அரங்கம் என்ற ஒரு சொற்றொடரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ட்ராமா என்பதற்கு நாடகமும், தியேட்டர் என்பது ஒரு நிகழ்த்து கலையான அரங்கம் என்ற நோக்கில். ஒரு நிகழ்த்து கலையான அரங்கத்தில் வந்து பெண்ணுக்கான, பொதுவாகவே அரங்கத்தில் வந்து உடல், குரல், மனம் ஆகிய மூன்றுக்குமான முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் குறிப்பாக பெண்களுக்கு அந்த உடல் அரசியல், பெண்மைய நோக்கில் வெவ்வேறு உடல்களை மேடையேற்றுவது, அதுவும் நமக்கெல்லாம் தெரியும் பெண் உடல் மீது சுமத்தப்படுகின்ற பல்வேறு கற்பிதங்கள் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் வந்து நீ குண்டா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் நானாக இருக்கக்கூடிய எந்த உடலையும், குறிப்பாக இந்த பெண்மை ஆண்மைங்கிற துருவத்துக்குள்ள அடங்காத திருநங்கையர் திருநம்பியர் போன்ற அத்தனை உடல்களுக்கும் மேடை அமைத்து கொடுப்பது தான் அரங்கம் என்று நான் நினைக்கிறேன். அதுல அதனால இப்போ முற்போக்கா அல்ல என்ன அரசியலோட வர்றாங்க என்பதை அது அடுத்த கேள்வி. ஆனால் பெண்கள் இந்த உடல் அரசியலை புரிந்து கொண்டு அரங்கிற்கு வருவது என்பதே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முற்போக்கு நாடகம் என்று, முற்போக்கு என்று நம்ம சொல்லக்கூடிய இதில் ஒரு லெஃப்ட் லிபரல் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவோம். பொதுவாக இந்த கலை கலைக்காக அப்படிங்கிற மாதிரியான அந்த முழக்கங்கள்லாம் இப்போ குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற சூழலில் அதில் ஓரளவுக்கு ஒரு முற்போக்கான சிந்தனையை முன்வைக்கக்கூடிய, சமூக மாற்றத்தை கோரக்கூடிய ஒரு அரங்கம், அதில் நம்ம எப்படி வந்து ஒரு பெண் சார்ந்த சிந்தனையை, ஒரு பெண் மையம் சார்ந்த சிந்தனையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா தான் என்னுடைய உரை இங்கு மத்தியில் இருக்க போகுது. இந்த 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய போராட்டங்களாக இருந்த இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பாக ஜனநாயக மாதர் சங்கத்துக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தில் நாடகம் மூலமாக அரசியலை முன்னெடுத்த பல கலைஞர்கள் மத்தியிலிருந்து தான் நமக்கு ஒரு கேபி ஜானகி அம்மா கிடைச்சிருக்காங்க. அதனால அந்த வரலாற்றில் இருந்து நம்ம நம்முடைய முதுசம், நம்முடைய மரபு, நம்முடைய ஹெரிட்டேஜ் என்று சொல்லுவோம், அதை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேபி ஜானகி அம்மா வந்து கிட்டத்தட்ட 11 வயசுலேயே வந்து பழனியப்பா பிள்ளை பாய்ஸ் கம்பெனியில் சேர்றாங்க. 1917 பிறந்திருக்காங்கன்னா 11 வயதுல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நியாயம், ஒரு அறம் சார்ந்த சிந்தனை பக்கத்தில் இருக்கணும் என்ற அளவில் அவங்க வந்து நாடகத்துக்குள்ளே சேர்றாங்க. குரல் வளத்தின் காரணமாக மிகச்சிறந்த பாடகராகவும், பலராலும் விரும்பப்படுகிற ஒரு கலைஞராகவும், அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் வடிவமைத்த இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் வந்து அவங்க பங்கெடுக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது பெரும்பகுதி புராண நாடகங்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய இது. ஆனால் அந்த அரங்கத்திலும் ஜாதி இருந்தது, வர்க்கம் இருந்தது, வேற சிக்கல்கள்லாம் இருந்தது. அப்போ அதில் விஸ்வநாத தாஸ் என்ற ஒரு தலித் கலைஞரோட மேடை ஏறுவதற்கு மற்ற பல பெண் நடிகர்கள் மறுத்த கார போது தான் நான் உங்களோட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் விஸ்வநாத தாஸோட மேடை ஏறியவர் கேபி ஜானகி அம்மா. ஜானகி அம்மா பற்றி நமக்கு வந்திருக்கக்கூடிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல் வந்து ரொம்ப குறுகு நூலும் இருக்குது, கொஞ்சம் பெரிய நூலும் இருக்குது. இதில் நிறைய தகவல்களும் நிறைய சம்பவங்களையும் அவர் நமக்கு எடுத்து சொல்கிறாரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இப்போ இசை நாடகத்தில் தொடங்கி ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே நல்ல சிறப்பான பெயர் பெற்றிருந்து ஒரு ஹை இதில் இருந்த நேரத்தில் அவங்க வந்து விடுதலை போராட்ட பாடல்களை மட்டுமே பாடுவது என்ற முடிவுக்கு வராங்க. அதனால மேடையில் தொடர்ந்து அந்த விஷயங்களை பாடுறாங்க. 1930லேருந்து 1936 வரைக்கும் அவங்க வந்து அந்த விடுதலை தேசபக்தி பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பாடல்களை பாடுறாங்க. 1938 காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியுடைய மாநாடு வத்தலகுண்டில் நடக்குது. அதில் பங்கெடுத்து கொள்றதுக்காக ஜானகி அம்மாவும் அவருடைய துணைவர் தோழர் எஸ் குருசாமி அவர்களும்
இணைந்து போறாங்க. குருசாமி அவர்கள் ஏற்கனவே மணமானவர், இரண்டு பேருமே அங்கே தான் ஒன்றாக ஒரே வீட்டில் இரு மனைவியரும் இருந்து இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வத்தலகுண்டு மாநாட்டில் தேசிய கீதம் பாடுறதுக்கு யாராவது வருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட பொழுது ஆடியன்ஸ்லேருந்து ஜானகி அம்மா போகிறாங்க. அதில் தான் முதல் முதலாக ஒரு அரசியல் மேடையில் பாடலை பாடிய ஒரு அனுபவம் வந்து ஜானகி அம்மாவுக்கு இருக்குது. அங்கே தான் முதல் முதல்ல ஜீவா, ராமமூர்த்தி போன்ற பல தோழர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. அதுக்கு பிறகு ஜீவா வந்து கிட்டத்தட்ட கேபி ஜானகி அவர்களை தன்னுடைய பேச்சாளராகவும் அவங்க கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் பாடுவதற்காகவும் எப்பவுமே பல இடங்களுக்கு ஒன்றாக எடுத்து செல்கிறார். மதுரைக்கு நேதாஜி அவர்கள் வந்தபொழுது குருசாமி அவர்களும் ஜானகி அவர்களும் தான் இணைந்து அந்த முழு வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களோட போகிறாங்க. 1940 முதல் கம்யூனிஸ்ட் கட்சி கிளை மதுரையில் தொடங்கப்பட்ட பொழுது அதனுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராக கே பி ஜானகி அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உடனேயே ஒரு சில ஆண்டுகள்லேயே கட்சி வந்து தலைமறைவாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இந்தியாவில் வருது. அப்போ தலைமறைவு காலத்தில் ராமகிருஷ்ணன் நமக்கு சொல்கிறது எல்லா தோழர்களுக்கும் புனை பெயர் வைப்பாங்க. அப்போ கே பி ஜானகி அம்மாவுக்கு வச்ச புனை பெயர் வந்து பாட்டு. எவ்வளவு ஒரு ஆப்டான ரொம்ப உகந்த ஒரு பெயராக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1943-44க்கு பிறகு வங்க பஞ்சம் தொடங்கிய பொழுது திருப்பி சிறைவாசம் தலைமறைவுக்கு வாழ்க்கையிலேருந்து திரும்பி வந்து வங்கம் பாரடி என்ற ஒரு பொது நிகழ்ச்சியின் கீழே நிதி வசூல் பண்ணுறதுக்காக ஜானகி அம்மா அவங்க தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்குறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து குறிப்பாக வங்க பஞ்சம் தொடர்பாக நடந்த நிகழ்ச்சிகள் அகில இந்திய அளவில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இப்டா என்று சொல்லக்கூடிய இந்திய மக்கள் நாடக மன்றம், இந்தியன் பீப்புள்ஸ் ஸ்டேட் அசோசியேஷன், அது மூலமாகத்தான் நடக்குது. அதில் நடந்த மாநாடுகளில் கலந்து கொண்டவர்களாக தமிழகத்திலேருந்து ஓரிரு பெயர்கள் நமக்கு கிடைக்குது. ஆனால் இப்டாவுடைய கிளை என்று தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களுடைய பெயர் தான் அதில் வந்து இணைத்து பேசப்படக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் 1944 தமிழகத்தில் புதுமை கலாமண்டலம் என்ற குழு கம்யூனிஸ்ட் கட்சியே நடத்தக்கூடிய ஒரு கலைக்குழுவாக இயங்கி இருக்கிறது என்பதை அந்த காலத்தில் வந்த ஜனசக்தி இதழ்கள் மூலம் நமக்கு தெரியுது. இந்த ஜனசக்தி இதழ்கள் எனக்கு கைக்கு கிடைச்சதே வந்து நம்முடைய ஜனநாயக மாத சங்கத்துடைய மூத்த தோழர் இப்போ இறந்துட்டாங்க, தோழர் என்எஸ் ருக்மிணி அம்மாள் அவர்கள். கிட்டத்தட்ட நான் 80களில் ஜனநாயக மாத சங்கத்தில் இயங்கிய பொழுது ரொம்ப நிறைய விஷயங்களில் எனக்கு உத்வேகமும் எழுச்சியும் வழிகாட்டலும் கொடுத்தவங்க ருக்மிணி அம்மா. அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த ஜனசக்தி இதழ்களை என்னிடமும் தோழர் அரசிடமும் ஒப்படைத்தார்கள். அதில் இந்த கலைக்குழுவை பற்றிய நிறைய தகவல்களை நம்மளால் தொகுத்து அறிய முடியுது. அதில் நிறைய தொடர்ந்து எழுதுறது வந்து தோழர் கே பாலதண்டாயுதம் எழுதுறாரு. கலைப்பித்தன் என்ற பெயரில் புனை பெயர்லையும் வருது. அதுவுமே அவருடைய எழுத்தாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னென்னால் அந்த நடை விவரிக்கிற தோரணை எல்லாமே நமக்கு அதில் தெரியுது. அதில் வந்து சென்னையில் டிராம்வே தொழிலாளர்கள் மாநாடு நடக்கிறத பற்றியும் அதில் நடந்த அந்த நாடகம், அந்த நாடகத்தில் ருக்மிணி நடராஜன் ஆகிய ரெண்டு பேரும் சித்தரித்த காட்சியை பற்றி பார்வையாளர்கள் பேசினதாக அவர் குறிப்பிடுகிறார். கதையே இல்லை, இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை அப்படியே புட்டு புட்டு எடுத்து காட்டுறாங்கடா என்று தொழிலாளர்கள் பேசியதாக கலைப்பித்தன் வந்து தன்னுடைய ரிப்போர்ட்ல அவர் வந்து அந்த இதழில் நமக்கு கூப்பிடுறாரு. அவங்க அப்போ அந்த நாடகம் வந்து கந்தன் காட்டிய வழி என்ற பெயரில் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஸ்ட்ரக்சரில் அந்தந்த ஊர்களுக்கு இருக்கக்கூடிய போராட்ட சூழல்களை உள்ளடக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகமாக இருந்திருக்கும். இந்த ஜனசக்தி இதழ்களில் நமக்கு தெரிகிறது என்னன்னா பல கட்சி தலைவர்கள், தோழர்கள் மட்டுமில்லை கட்சி தலைவர்கள், எம் ஆர் வெங்கட்ராமன், பி ஆர் பி ஸ்ரீனிவாச ராவ், கே பாலதண்டாயுதம், எம் ஆர் ராமதாஸ் இவங்க அத்தனை பேரும் அந்த நாடகத்தில் பங்கெடுத்ததாக நமக்கு வந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. அதில் கிடைக்கிற பெண்கள் பெயரில் ருக்மிணி அம்மாளும் இன்னும் ஒரு தோழரோட பெயர் இருக்குது. அவங்க இதை என்னால் இன்னைக்கு தேடி எடுக்க முடியல. அப்போது இதே சமயத்தில் தான் அகில இந்திய அளவில் இப்டா மூலம் இயங்கி கொண்டிருந்தது. அந்த இப்டாவுடைய
இதுல வந்து மைய பண்பாட்டு குழு ஒன்று இருந்தது, சென்ட்ரல் கல்ச்சுரல் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடியது. அதுலதான் நம்ம இன்றைக்கு பெரிதாக பேசக்கூடிய நடன கலைஞர் உதயசங்கர், பண்டிட் ரவிசங்கர் ஆகிய எல்லாருமே வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கலைக்குள்ள இயங்கின பல பெண்கள், குறிப்பாக சாந்தா காந்தி, தீனா காந்தி என்ற சிஸ்டர்ஸ், தீப்தி மித்ரா, சம்பு மித்ரா பின்னாடி திருமணம் செய்து கொண்டு கல்கட்டாவில் வாழ்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்திலிருந்து ரேகா ஜெயின், ரேபா ராய், ரூபி தத், அவங்களுடைய அந்த சர்நேமை வச்சு நமக்கு தெரியும், அவங்க எல்லாருமே வந்து கட்சியை சார்ந்த, அமைப்பினை சார்ந்த தலைவர்களுடன் தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு தொடர்ந்து இயக்கத்தில் இயங்கினவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இதை குறித்த நிறைய புத்தகங்கள் வந்து குறிப்பாக சமீப காலத்துல நிறைய வந்திருக்கு. சுமங்கலா தாமோதரன் இஎம்எஸ் உடைய பேத்தி, அவங்க வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய இப்டாவில் இருக்கிற பாடல்களை பற்றி மட்டும் ராடிக்கல் இம்பல்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அனியா லும்பா என்பவர் ராடிக்கல் டிசையர்ஸ் என்று சொல்லி இப்போ அந்த காலத்தில் கம்யூன் வாழ்க்கை தொட்டு கட்சியினுடைய அமைப்பினுடைய எல்லா வாழ்க்கையிலும் இருந்த பார்வதி, கல்பனா ஆகிய அனைத்து தோழர்களை பற்றிய தகவல்கள் பெட்டகமாக அந்த நூல் வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இதே நேரத்தில் மாலினி பட்டாச்சாரியா மேற்கு வங்கத்தில் தற்போது பங்களாதேஷோட இருக்கக்கூடிய சிட்டகாங் பகுதியில் இருந்த கல்ச்சுரல் ஸ்குவாடை பற்றியெல்லாம் நமக்கு வந்து நிறைய தகவல்களை ஏற்கனவே சேகரித்து கட்டுரைகளாகவும் நூலாகவும் வெளியிட்டிருக்கிறார். இப்போ வந்ததில் மிக மிக ஆர்வமூட்டக்கூடிய ஒரு நூல் வந்து ஷபனா ஆஸ்மியோடைய அம்மா ஷவுகத் ஆஸ்மி, சமீபத்தில் தான் இறந்து போனாங்க. அவங்க ஜுபான் மூலமாக கைஃபி அண்ட் ஐ என்று தன்னுடைய வாழ்க்கை, ஹைதராபாத்தில் ஒரு கன்சர்வேட்டிவான இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து கைஃபியை சந்தித்து காதலித்து பம்பாய்க்கு சென்று அங்கு கம்யூன் வாழ்க்கையை தொடங்கி எப்படி வந்து இப்டாவிலையும் பிருத்வி கலைக்குழுலையும் இருந்தோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. அப்போது அந்த 1940கள் என்பது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுரங்கம் போல, நம்ம செய்ய வேண்டிய பல்வேறு பணிகளை காட்டக்கூடிய பெண்கள் பலர் மார்க்சிய சிந்தனையோடு, முற்போக்கு சிந்தனைகளோடு பண்பாட்டு நடவடிக்கைகளை ஈடுபட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்பிறகு கொஞ்சம் கேப் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இன்னுமே நிறையாவே நம்ம விடுபடல்களை பார்க்க முடியுது. அந்த பீரியடில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து பெரும்பகுதி தெரு பாடகர்களாக நிறைய பாடகர்கள். இன்னைக்கு வந்து இளையராஜாவுடைய பிறந்தநாள், அவர்கள் சகோதரர்கள் பாவலர் வரதராசன் உட்பட அனைவரும் வந்தது வந்து அந்த இயக்கத்தின் மூலமாக வந்து பாடல்களை பாடுவோராக தான் வந்தாங்க. ராமதாஸ் வந்தாங்க, நாகை முருகேசன் தோழர் இருக்காரு. ஆனால் அதில் நான் அறிந்தவரை பெண்களோட பெயர் எதையும் என்னால் பார்க்க முடியல. 1980களில் ஜனநாயக மாத சங்கத்தினுடைய டெல்லி கிளையில் காளிந்தி தேஷ்பாண்டே என்றார், ஜிபி தேஷ்பாண்டேயும் ரெண்டு பேருமே அகடமிஷியன்ஸ், அவர் ஜேஎன்யூவில் டீச் பண்ணார், இவங்க கல்லூரி பேராசிரியராக இருந்தார்கள். ஐட்வாவுடைய உறுப்பினராக 80களில் மிக தீவிரமாக செயல்பட்டார், இறுதி வரை அதில் இருந்து பணியாற்றியவர். அதில் 80களுடைய மத்தியில் டெல்லி ஐட்வா மூலமாக புலந்த், BULANDஎன்று சொல்ல வலிமை என்ற பொருள் தக்க ஒரு கலைக்குழுவை அவர்கள் அமைக்கிறார்கள். அதில் வந்து மாத சங்க உறுப்பினர்கள் மற்றும் அதில் இன்னைக்கு காலையில் நான் அவருடைய மகன் சுதன்வா தேஷ்பாண்டே, லெஃப்ட்வர்டு இதழை நடத்துபவர், ஜனம் குழுவோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய சுதன்வாவோட பேசும்போது அவர் சொன்னார், வீட்டுக்கு வர யாரையுமே எங்கள் அம்மா விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாரையும் வந்து கலைக்குழுக்கு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி கூப்பிட்டு அதில் கலந்து கொண்டவர்களில் நந்திதா தாஸ், ரஞ்சினி மசுந்தார், சுமங்களா தாமோதரன் போன்ற அத்தனை பேரும் இருந்திருக்காங்க. அவருடைய நினைவின்படி கிட்டத்தட்ட ஒரு 6 நாடகங்களை காளிந்தி அவர்கள் எழுதியதாக அவர் குறிப்பிடுகிறார். இந்தியில் அவங்க வந்து ஜனத்துடைய ஜேர்னலில் ஒரு 2 நாடகங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பயிற்சி ஆகியவற்றிலெல்லாம் சஃப்தருக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருந்தது. அந்த ஜனநாயக மத சங்கம் வந்து ரூப்கன்வருடைய இதை கண்டித்து நாடகம் போட்ட பொழுது அந்த தீயில எரியறது, சதி உடன்கட்டை ஏறுதலை எப்படி காட்டலாம் என்ற விவாதத்தை சஃப்தரோடு மேற்கொண்டதாகவும், அப்ப சஃப்தர் வந்து கலர் கலரான ரிப்பனை வச்சு நம்ம அதை கிரியேட் பண்ண முடியும் என்று அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டதா இருந்ததாக இன்றைக்கு காலையில எனக்கு கிடைச்ச தகவல் அது. மலர்ஷியோட நினைவுல நமக்கு கிடைச்சது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதே டைம்ல தான் சென்னையிலையும் நான் கலைக்குழுக்கள் தொடங்கியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் தொடர்ந்து பேச போறேன். அதுக்கு முன்னாடி
ஜனம் குழுவை சேர்ந்த மாலஸ்ரீ ஹாஷ்மியை பற்றி நம்ம பேசணும். இந்த ஆண்டு வந்து சஃப்தருடைய மரணத்துக்கு பிறகு 30 ஆண்டுகள் கடந்திருக்கு. இந்த ஆண்டு அந்த அதில் சஃப்தரை பற்றிய ஒரு நூலை சுதன்வா தேஷ்பாண்டே ஹல்லா போல் என்ற ஒரு ஆங்கில நூலை, ஆங்கில ஹிந்தி ரெண்டு இதுலேயும் அது வெளியாகிவிட்டது. அதை தமிழ்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நூல் இன்னும் பாரதி புத்தகாலயத்திலேருந்து வரல, ஆனால் அதில் அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். சஃப்தர் அந்த புத்தாண்டு அன்று 1989 புத்தாண்டு தினம் மிக சோகமாக விடிந்து அதன் காரணமாக இன்றளவும் சப்தர் ஹஷ்மியுடைய பிறந்த நாளான ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியை வீதி நாடக நாளாக இந்தியாவெங்கிலும் நம்ம அனுசரித்து வரக்கூடிய ஒரு வரலாறு அதுக்கு பின்னாடி இருக்கு. ஆனால் அவர் இறந்த இடத்திலேயே அவருடைய அடக்கம் நடந்த 3ஆம் நாள் ஜனவரி 4ஆம் தேதி போய் விட்ட நாடகத்தை தொடர்ந்து நடத்திய பொழுது அதற்கு தலைமையேற்றவர் மலர்ஸ்ரீ. இன்று வரை தொடர்ந்து ஜனம் குழுவினுடைய மிக முக்கிய உறுப்பினராகவும், பல்வேறு குழுவினரை புதிதாகவும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது ஆகிய பணிகளில் மாலா வந்து மலர்ஸ்ரீ வந்து தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க. இல்ல, நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறது வந்து சஃப்தரும் மாலாவும் ஒருவரை ஒருவர் சந்தித்து காதலிக்க தொடங்கிய காலத்துல 1979 திருமணம் பண்றாங்க. ஆனா 77 அவங்க வந்து அப்போ சஃப்தர் வந்து காஷ்மீரில் இப்போ ஆசிரியராக, ஆங்கில ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவரை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்த பிறகு மலர்ஸ்ரீ வந்து போனதை பற்றி சஃப்தர் தன்னுடைய நண்பருக்கு எழுதிய ஒரு கடிதம், அதை வந்து சுதன்வா தன்னுடைய நூலில் போட்டிருக்கிறாரு. அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மலர்ஸ்ரீயை எப்படி வர்ணிப்பது? அலக்நந்தா ஆறு போல சுழித்து ஓடுபவள், பாறைகளை உருட்டியபடி. கோபத்தில் அல்ல, அவருக்கு கோபம் கொள்ள தெரியும் என நான் கருதவில்லை. சில சமயங்களில் அரசமர இலைகளுக்கு ஊடாக படரும் தன்மதிய ஒளி போல இருப்பவள். சில நேரங்களில் கேதார்நாத் பள்ளத்தாக்கின் அமைதி காப்பவள். சில நேரம் துங்நாத் சிகரம். சில நேரம் துகள்பிட்டா போல அடர்த்தியானவள். சில நேரம் வானை போல ஆழமானவள். சில நேரம் அருகில், சில நேரம் தொலைவில். சில நேரம் மகிழ்ச்சியாக, சில நேரம் சோகமாக. சில நேரம் காட்டுத்தனமாக, சில நேரம் அமைதியே உருவாக. சில நேரம் குறும்பு, சில நேரம் கனத்த நிலையில். ஆனால் எப்போதும் அன்பு நிறைந்தவள், எப்போதும் அழகானவள், உலகின் வலி கண்டு நொந்து போகிறவள். ஆனால் பாறை போல உறுதியும் வலிமையும் கொண்டவள். நாய்கள் என்றால்தான் அவளுக்கு பயம். காலை முதல் இரவு வரை டசன் கணக்கில் சார்மினாரை ஊதி தள்ளுபவள். குழந்தைகளை பற்றி பேசினால் பரவசம் அடைபவள். அவளது கண்கள் பாலைவன புயலை விட கருத்தவை, இரவை காட்டிலும் ஆழமானவை. ஆனால் மிக மிக முக்கியமாக என்னை உண்மையாக காதலிப்பவள் என்று அந்த கடிதத்தில் அவர் எழுதுறாரு. நான் இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா, பலவேறு காலங்களில் நம்முடைய தோழர்கள், அதுவும் முற்போக்கு அமைப்பினை சார்ந்த, இயக்கத்தை சார்ந்த குறிப்பாக ஆண் தோழர்களுக்கு வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல நிறைய தயக்கம் இருக்கு. ஆனால் வரலாற்றை பார்த்தோம்னா செகுவேரா உட்பட, பாப்லோ நெருடா உட்பட அருமையான காதலர்களாகவும் காதலை வெளிப்படுத்துபவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ரோசா லக்சம்பர்க் அதுதான் சொல்லுவாங்க, தன்னுடைய காதலனுக்கு எழுதிய ஒரு கடிதத்துல ஒரு அறிக்கை மாதிரி இருக்கு, உன்னோட கடிதத்தை படிக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஒரு புரட்சியாளனின் அக உலகம் என்பது ரொம்ப செழுமையா இருக்கணும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் காதல் இல்லாவிட்டால் புரட்சியை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இப்போ மனசை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற ஜனம் குழுவோட குழுவை பற்றிய விஷயங்கள். கிட்டத்தட்ட அதே நேரத்தில் தான் சக்தி கலை குழு இங்கே ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய சென்னை கிளை சார்பாக தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட சென்னை கலைக்குழு 84 தொடங்கணும், 85-86 இங்கே தொடங்கியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். அப்போது உடன் இருந்த தோழர் வாசுகி, பிருந்தா, மைத்திலிக்கு இப்போ ஞாபகம் இல்லை, மற்ற தோழர்கள் நாங்கள் நினைவுபடுத்தினால் அந்த கரெக்டான தேதியை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். பெரும்பகுதி சஃப்த சென்னை கலைக்குழுவில் போட்ட நாடகங்களை நாங்கள் பெண்கள் மட்டுமே போடக்கூடிய நாடகங்களாக ஜனநாயக மாத சங்கத்துடைய பேனர்ல சக்தி கலைக்குழு மூலமாக நடத்தக்கூடியதாக இருந்தது. அப்படிதான் நாங்கள் கர்ப்பத்தின் குரல்ல மேடையேற்றினோம். அதுதான் நான் எழுதிய முதல் நாடகம், பெண் சிசுவதை தொடர்பான நாடகம்.
ராஜகிருஷ்ணனுடைய நாவல் ஒன்றை அடியொற்றி, அது மண்ணகத்து பூந்துளிகள் என்ற நாவலை அடியொற்றி எழுதப்பட்ட ஒரு நாடகமாக நான் அதை உருவாக்கினேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சென்னை கலைக்குழுவுடைய நாடகங்களில் அதிகமாக பெண்கள் இருந்தது அப்பதான் நினைக்கிறேன். அம்சா இருந்தாங்க, ராதை இருந்தாங்க, ராதையுடைய சின்ன பெண் அப்போ பள்ளிக்கூடத்தில் போயிட்டு இருந்த துர்கா இருந்தாங்க, சரளா இருந்தாங்க, அடையாரை சேர்ந்த பட்டம்மாள் என்பவர், அந்த நாடகத்தில் நாங்கள் பயன்படுத்திய ஒப்பாரி பாடல்களை எல்லாம் எங்களுக்கு தந்தவர் அவங்க இருந்தாங்க. சக்தி கலைக்குழு மூலமாக நாங்கள் வந்து ஒரு பிரச்சார பயணம் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு டெம்போவில் ஏறிட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒரு காலையிலிருந்து மாலை வரை நாடகங்கள் நடத்தி போகிறதுன்னு சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் எல்லாம் செய்திருக்கிறோம். ரொம்ப அருமையான பசிய நினைவுகளை தந்த ஒரு ஒரு அமைப்பாக அது இருந்தது. தொடர்ந்து அதை வந்து பிருந்தா கொஞ்சம் இடைவெளிகள் இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் என்பதை நான் அறிவேன். அதே சமயத்தில் நம்ம இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சிருக்கணும்னா, இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு பெண் சிந்தனையை முன்வைத்த அட்டானமஸ் விமன்ஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பெண்கள் அமைப்புகள் அவர்களுடைய பணிகளில் நாடகத்தையும், நாடக ரோல் பிளே என்று சொல்லுவோம், நாடகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி அதை ஒரு மெத்தடாலஜியாக எடுத்துக்கொண்டார்கள். இப்போ அரக்கோணத்தில் வேலை செய்கிற ஃபாத்திமா பெர்னாடாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு மூலமாக சிஸ்டர் கிளேர், அவங்க வந்து ஒரு கன்னியாஸ்திரி, நிறைய நாடகங்களில் பயிற்சி பெற்றவர், வீதி நாடகம், பிளேபேக் தியேட்டர், ரோல் பிளே ஆகிய எல்லா விதங்களிலும் தொடர்ந்து இயங்கியவர். தமிழகத்தில் பாதல் சர்க்காரோட நிறையா இயங்கினவங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெண்கள் தப்பாட்ட குழுவை உருவாக்கிய சிஸ்டர் சந்திரா, அவங்க வந்து கொஞ்சம் 90s நமக்கு முன் வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதே தமிழ் சென்னையில் இயங்கி கொண்டிருந்த பரீட்சா குழு இருந்தது. ஆனால் பத்மாவதி வந்து பெண்கள் தொடர்பான நாடகங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக பூமிகா என்ற குழுவினை அவர்கள் நடத்தினார்கள். இந்த பரீட்சாவுடைய நாடகங்களை இப்போது தொடர்ந்து நடத்துவதற்கு மனிதி வந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். இதுல வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு தோழர், அருமையான ஒரு பாடகராக, இன்றைக்கு கட்டியக்காரி குழுவினுடைய மஞ்சள் நாடகத்தில எல்லாம் நடிகராக இருக்கக்கூடிய சந்தனமேரி இருக்கிறார். விகடன் டிவியில அவங்கள பத்தி ஒரு சின்ன ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பர்மாவிலேருந்து அகதியாக திரும்பின ஒரு தலித் தோழர் அவர், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். தற்போது உழைக்கும் பெண்கள் இயக்கம் என்ற அமைப்பு மூலமாக இருந்திருக்கிறார். இந்திய அளவில் தலித் அமைப்புகளிலும் பெண்ணிய அமைப்புகளிலும் தொடர்ந்து அவருடைய குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இந்த விஷயங்களோட தொடர்பு படுத்தி தான் நான் வந்து வா கீதாவினுடைய நாடக பயணத்தை பார்க்குறேன். வா கீதாவோட கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் நாடகம் மூலமாக கொலாபரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் வந்து அதில் குறிப்பாக ஜனநாயக மாத சங்கத்தின் ஃபவுண்டிங் மெம்பராகவும் தொடர்ந்து அதன் தலைவராகவும் என்னோட தலைமுறையைச் சேர்ந்த பலருக்கு உற்சாகமூட்டும் ஒரு தோழராக இருந்த மைத்திலி சிவராமன் அவர்கள் எமர்ஜென்சி பீரியட்ல இபிடபிள்யூல 2 கட்டுரைகள் எழுதுறாங்க. ஒன்று வந்து சீராளனுடைய என்கவுண்டர் டெத், தமிழகத்தில் நடந்த முதல் போலீஸ் என்கவுண்டர், தர்மபுரியைச் சேர்ந்த தோழர். அவர் வந்து எம்எல் குழுவில் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய அம்மா வந்து மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்காங்க, அப்பா வந்து C2 உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்போ அவருடைய மறைவை பற்றி மைத்திலி வந்து ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அதே மாதிரி நாகம்மா என்ற ஒரு பெண் கஸ்டோடியல் ரேப்புக்கு எதிராக வழக்கு போட்டு எப்படி ஒவ்வொரு தடவை ஹியரிங் வரும்பொழுது எப்படி வந்து நிற்பாங்க, எப்படி பையை தூக்கிட்டு வருவாங்க என்று ஒரு அருமையான மைத்திலியுடைய கட்டுரை, அது ஒரு நாடகீயம் சார்ந்த கட்டுரை. அந்த கட்டுரைகளை வாகீதா நாடகமாக்கி கொடுத்தார். அதில் வந்து அந்த சீராளன் பற்றிய நாடகத்தை வந்து பிரேமா ரேவதி அவர்கள் தமிழில் சுடலையம்மா என்று அவர் தான் நடிக்கிறார். ஒரு தனிநபர் நடிப்பாக இன்னமும் அந்த நாடகம் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய தஞ்சை மாவட்ட நாடக விழாவில் கூட நாங்கள் அதை மேடையேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதே போல அதனுடைய ஆங்கில வடிவத்தை கிரேவ் டிகர் என்ற பெயர்ல பொன்னி வந்து தொடர்ந்து பல இடங்களிலும் அவங்க போற இடத்துல எல்லாம் நடத்துறாங்க. அப்போ மைத்திலி சிவராமன் கொடுத்த அந்த கட்டுரைகளின் அடிப்படையில எழுப்பப்பட்ட அந்த நாடகங்கள் தான் நான் அறிந்த வரைக்கும் ஒரு பாட்டாளி வர்க்க பெண்களை நமக்கு காட்டக்கூடிய
நாடக பணுவல்களாக இருக்கின்றது. ஏன்னா பல நேரத்துல வந்து ஒரு விவசாயியோட மனைவியா நம்ம நாடகத்துல பார்த்தா கூட அவங்க விளக்குமாறு வச்சுட்டு தான் வருவாங்க. ஆனா நம்ம விவசாய வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தெரியும் எவ்வளவு விவசாய பணிகளை அவர்கள் செய்வார்கள் என்று. அப்போ அந்த நாடகத்துல ஒரு பெண்ணுடைய இருப்பு, பெண்ணுடைய சித்தரிப்பு என்பதை எல்லாம் பார்க்கும்போது சுடலையம்மா வந்து ரொம்ப முக்கியமா எனக்கு படுது. அதுவும் இன்னைக்கு இப்ப சமீப காலமா நம்ம காதுல விழற இந்த மரண செய்திகள், இது வந்து இந்த நாடகத்தை ஒவ்வொரு முறை இந்த தகவல்கள் வரும் பொழுதும் ரொம்ப மன நெகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாடகமாக அது இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். கீதாவினுடைய முதல் நாடகத்தை பற்றி சொல்லி அதுல வரக்கூடிய ஒரு பாடலை சொல்லி நான் முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலக்கனவு என்ற அந்த நாடகம், நாங்கள் அதை ஆவண நாடகம் என்று தான் சொன்னோம். நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் மைக்லி குயின் மேரிஸ் காலேஜில் அந்த நாடகம் நடந்த பொழுது பல்வேறு பெண்கள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் எதிர்பார்த்த 40 பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சி சாயங்காலம் 4 மணிக்கு குயின் மேரிஸ் காலேஜில் வேலை பார்த்தோம். நிறைய பேருக்கு உள்ளே வரவே இடமில்லாத அளவுக்கு அத்தனை தோழர்களும் கீதாவும் நானும் பணியாற்றியுள்ள பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜனநாயக மாதர் சங்கத்துடைய சக தோழர்கள். அதுல வந்து கீதா வந்து தமிழகத்தில் பெண்ணிய சிந்தனையுடைய வரலாறு என்பதை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து ஒரு 1940 சுயமரியாதை பெண்கள் வரைக்கும் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சேட்ல வந்து சங்கரி சொல்றாங்க, சீராளனுடைய அம்மா பாக்கியலட்சுமி, ரொம்ப நன்றி தோழர், அவங்க பேரு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது பெரிய விஷயமா இருக்கு, வேலூர்ல செயல்பட்டார் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த காலக்கனவு நாடகத்துல இடதுசாரி பெண்களுடைய இதுல மணியம்மா எல்லாரும் பண்ணோம். பெரும்பகுதி அந்த நாடகத்துல அந்த பெண்கள் எழுதிய கட்டுரைகள் அல்லதா அவர்கள் பேசிய உரைகளில் இருந்து வரக்கூடிய எக்ஸப்ஸ் அப்படிங்கிறத மேற்கோள்களை தான் நாங்க நாடகமாக பயன்படுத்தினோம். அது வந்து பெரும்பகுதி கிடைக்கிறது சிரமமாக இருந்தது அந்த 40களுக்குள்ள வந்த பெண்கள். ஆனால் நிறைய இந்த இயக்கங்களில் இயந்த அமைப்புகளில் இருந்து சிறைக்கு சென்றும் போராட்டங்களில் பங்கெடுத்தும் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிப்போடு செயல்பட்ட தோழர்களுடைய பல்வேறு அந்த ஹேஜியோகிராஃபிக் என்று சொல்லுவோம், அவர்கள் அந்த சம்பவங்களை பற்றிய கதைகள் கதை கதையாக நமக்கு தோழர்கள் பல பேர் சொன்னாங்க. அப்போ அந்த விஷயத்தை முன்வைத்து அதை மணலூர் மணியமாவை நாங்கள் நேரடியாக கொண்டு வந்தோம். ஏன்னா ஏற்கனவே அதை பற்றிய நாடகம் முதன் முதல் ஜனநாயக மாதர் சங்கத்துடைய நாகப்பட்டினம் மாநாட்டில் செய்தேன், அதை தொடர்ந்து நான் செய்திருக்கிறேன். சுவடுகள் என்ற பெயரில் அது என்னுடைய 3 நாடகங்கள் என்ற நூலில் வந்திருக்கு. அது ஆனால் மணியம்மாவுடைய உரை கூட எங்களால் அப்போ எடுக்க முடியல. அப்போ இந்த விஷயங்களை ஒரு பாடலாக ஆக்கித்தர வேண்டும் என்று தகவல்களை சொல்லி மக்கள் கவிஞர் தோழர் இன்குலாப் அவர்கள் என்னுடைய அரங்க பயணத்தில் மிக முக்கிய சக பயணியாக பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர். இன்குலாப்போட எனக்கு கிடைத்த அந்த அனுபவம் என்பது நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அதை அந்த மாதிரியான அனுபவம் கிடைக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். அதில் வரக்கூடிய பாடல் அந்த நாடகத்தில் பங்கெடுத்த 4 பேர் பிரேமா ரேவதி, கல்பனா, பொன்னி, கவின்மலர் ஆகிய எல்லாருமே வந்து இடதுசாரி இயக்கங்களில் தொடர்ந்து இயங்கக்கூடிய இளம் தோழர்கள். 2007-2008 நாங்கள் அந்த நாடகத்தை போட்டோம். அப்போ அவர்களுடைய இன்சைட்டும் சேர்ந்து தான் வந்தது. அவங்க எல்லாம் அந்த இந்த பாடலை எப்போது வேண்டுமானாலும் பாடக்கூடியவர்கள். கவின் இருக்கிறாங்க இங்கே தகவல்கள் கேட்டுக்கொண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த பாடல் எனக்கு தேவை என்னும் பொழுது பொன்னியை வந்து மட்டக்களப்பில் இருக்கிறாங்க, அங்கே சூர்யா பெண்கள் கலாச்சார குழு என்ற ஒரு குழுவோட இணைந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கிறேன். பொன்னியும் தொடர்ந்து அவர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த குழுவினரை கொண்டு அந்த பாடலை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க, அதை உங்கள் மத்தியில் இப்போ வந்து சொல்லி நான் முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Yeah.
மிக்க நன்றி.